முதல் கேள்வி தொடர்கிறது. திமுக காங்கிரஸ் கட்டாய கூட்டணியா, அதிமுக பாஜக முரண்பட்ட கூட்டணியா, அதிமுக வெர்சஸ் திமுக கூட்டணி யாருக்கு அவசியம் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு எஸ் ஆர் பார்த்திபன், இது முந்தைய சுற்றுலேயே நீங்க அதிமுக பாஜக கூட்டணி குறித்து சொன்னீங்க, இங்க சலசலப்பு எழுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிற அதே நேரத்தில் தான் அந்த பக்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களோ விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை அப்படிங்கறது தொடர்ந்து அதிமுகவினுடைய அமைச்சர்கள் தலைவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது முரண்பட்ட கூட்டணியா? அதான் சார், மதசார்பற்ற கூட்டணி என்பது கொள்கை ரீதியானது என்பது நம்மளை தெளிவுபடுத்திட்டோம். நாட்டின் நலன் கருதி இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக அதில் எந்த மாற்றுகிறது, உள்ளாட்சி தேர்தலை வைத்து மையமாக வைத்து நீங்கள் விவாதம் பண்ணுவது சரியில்லை. அதே போல் அதிமுக கூட்டணி என்பது பாஜகவினுடைய மிரட்டலுக்கு பயந்து அந்த கூட்டணி அதிமுக தமிழகத்தினுடைய கொள்கைகளை காற்றில் பறக்க விட்டு நாடாளுமன்றத்தில் அதிமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு, மக்கள் மட்டத்தில் நிலைப்பாடு, ஆகவே அந்த அதிகாரத்தை மட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்த அதிமுக கூட்டணி தான் எங்கள் தலைவர் சொல்லிக்கிறார். இது குள்ளநரி கூட்டத்துக்கு நம்ம சிறிது இடம் கொடுத்துடக்கூடாது. ஆகவே இந்த குள்ளநரி கூட்டங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களாகட்டும், படித்தவர்கள் படிக்காத எல்லோருக்கும் தெரியும். இவங்க என்ன செய்கிறது, என்ன முரண்பாடாக இந்த அதிகாரத்திற்காக எதையெல்லாம் செய்கிறார்கள் என்பது தெரியும். நீ தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், ஏராளமான உரிமைகள் இன்றைக்கு காட்டில் பறக்கவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தற்காத்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பது அடிப்படையில் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறை எங்களுடைய கழக தலைவர், வருங்காலத்தினுடைய முதல்வராக மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு வெற்றி பெறக்கூடிய தலைவர் அவர்களுடைய அறிக்கை மிக அற்புதமாக அறிக்கையாக. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா எந்த சூழலையும் தமிழகத்திற்கான உரிமைகளை நாங்க விட்டுக் கொடுக்கவே இல்லை, தமிழகத்திற்கு தேவையானதை நாங்கள் மத்திய அரசிடம் கேட்டு பெறுவதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதிமுக அரசு. இன்றைக்கு ஏன் தமிழகத்திற்கு இத்தனை விருதுகளை மத்திய அரசு கொடுத்திருக்குன்னா, நீங்க வேற ஒரு காரணம் சொன்னாலும் நிர்வாக ரீதியாக சரியான முறையில இந்த அரசை கொண்டு போறோம் அப்படிங்கறதான அதிமுக அரசினுடைய வாதமாக இருக்கிறது. அதாவது பாரதிய ஜனதா அரசு இன்னைக்கு நாடு முழுவதும் கொந்தளிப்பான சூழலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள் நிம்மதியை இழந்து வாழ்கிறார்கள் என்பது உண்மை. அதற்கு துணை போகிறது அதிமுக அரசு. அதிமுக அந்த அரசு அரசு என்று சொல்ல முடியுமா சொல்லுங்க? இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளுடைய தற்கொலை, விவசாயிகளுடைய பாதிப்பு நாளுக்கெல்லாம் அதிகரித்து இருக்கிறது. இன்றைக்கு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைக்கு நடுத்தில் நிற்கின்ற ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஆட்சியாளர்களுடைய செயல்பாடு. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களோட இதையெல்லாம் இருந்தும் கூட ஒரு சிறந்த அடிமை அரசாக இருப்பதால் ஒரு சிறந்த அடிமைகளுக்கான அவார்டு தான் அது. அது வந்து சிறந்த அடிமைகளாக வழங்கப்பட்ட அவார்டாக தான் பார்க்க முடியும். பரிசாக அதை பார்க்க முடியாது. எதை செய்து விட்டார்கள் இந்த அதிமுகவை சேர்ந்த அரசு, எதை செய்து விட்டார்கள், நாட்டில் என்ன நடக்குது சொல்லுங்க. இந்த ஆட்சியில இருந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இணக்கமான உறவு, அதே போல தேர்தலுக்கான கூட்டணி. ஆனால் உரிமைகளை யாரெல்லாம் யார் விட்டு கொடுத்தது என்பது சகோதரருக்கு நல்லாவே தெரியும். நீட்டாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், மீத்தேனியராக இருக்கட்டும், நியூட்ரினோவாக இருக்கட்டும், பல விஷயங்களில் முதல் முதலில் கையெழுத்து போட்டு, அதே உணவு பாதுகாப்பு மசோதாவாக இருக்கட்டும், கடந்த காலங்களில் திமுக தான் கையெழுத்து போட்டு அதற்கு ஒப்புதல் அளித்தது. ஆகவே இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் பொன்னார் சொல்லியிருக்கிறார் என்ற கருத்து என்பது, இன்றைக்கு எதிர்கட்சிகள் எப்படியெல்லாம் தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இந்த மாநில அரசாங்கத்தையும் குறை சொல்லுகிறார்களோ, குற்றம் சொல்லுகிறார், அந்த அடிப்படையில் தான் எதிர்கட்சிகளை விட்டுருங்க. திரு பொன்னார் அவர்கள் மத்திய அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர், அவர் சொல்றார் தமிழகம் தீவிரவாதிகளினுடைய கூடாரமாக இருக்கிறதுன்னு. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது எங்க தயவுல தான் அவங்க ஆட்சியிலே இருக்கிறாங்க, சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிற போது எங்களினுடைய பலம் தான் நிறைய இடங்கள்ல அவர்களை வெற்றி பெற வச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உள்ளாட்சி தேர்தல் விவகாரம் வரும்போது கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க, வெறும் கால் சீட்டுக்கு அரை சீட்டுக்கு எங்களை கெஞ்ச வச்சாங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமாக சொல்றாரு. இதெல்லாம் நீங்க ஏன் மறந்துடுறீங்க? செலக்டிவ் அம்னீசியா மாதிரி இதெல்லாம் ஏன் மறந்து போகுது? எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் என்பது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்து நீங்க எந்த விமர்சனம் வேண்டாலும் எங்களை பண்ணலாம்,
அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனா திமுக அப்படியா? எங்களை விமர்சித்தால் இல்ல, இது அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்டிருக்கா? தமிழகத்துல கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுக இது அதிகாரப்பூர்வமா சொல்லுதா? நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க அப்படின்னு யாரிடமாவது எந்த கூட்டணி கட்சியிடமாவது சொல்லிருக்கு? இவர்கள் விமர்சித்ததால் கூட்டணி உடையல, ஆனால் விமர்சனத்துக்கு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறோம். எந்த அடிப்படையில் நீங்கள் தீவிரவாதம் தமிழகத்திலே தலைவங்கி இருக்குன்னு சொல்றீங்க? நீங்கள் ஏதாவது ஆதாரம் இருக்கா? கடந்த 3 வருஷமா 4 வருஷமா அம்மா இருக்க ஆட்சி காலத்துல இருந்து நீங்க மத்திய அரசின் பிரதிநிதி இல்ல, அதனால இவருக்கு தெரியல. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு அவார்டு கொடுத்திருக்குங்கிறாரு. பார்த்திபன் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசுக்கு இணக்கமாக இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் தமிழக அரசுக்கு அவார்டு கொடுத்து. இந்தியா டுடே எப்படி சார் கொடுத்தது? இந்திய மத்திய அரசாங்கம் மட்டும் கொடுக்கல, இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களில் மிகச்சிறந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் என்று இந்தியா டுடே பத்திரிகையும் கொடுத்திருக்குது. போன வருடம் கொடுத்தது, இந்த வருடம் கொடுத்தது. ஆகவே இவர்கள் அரசியல் விமர்சனத்துக்காக உங்களை பத்தி கூட்டணியில உடஞ்சது பத்தி கேட்டா அந்த கண்ணாடியை ஒட்டி வச்சுட்டு நீ எங்க சரி பண்ணி போயிட்டு நாங்க சரியாகிட்டோம் அந்த கூட்டணியை பாருங்க விமர்சனத்துக்கு சொல்றாங்க. அன்புமணி சொன்னார் மாற்று கருத்து இருக்க முடியாது, அந்த விமர்சனத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடுதான் அந்த 21 தொகுதிகளில் போட்டியிட்ட போது சட்டமன்றத்திலே 9 தொகுதிகளிலும் அதற்கு பிறகு 2 தொகுதிகளிலும் ஆக மொத்தம் 11 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கோம். கூட்டணி கட்சி ஆதரவோடு தான் என்பதே மாற்று கருத்தில்லை, அதை நாங்கள் மதிக்கிறோம். ஜனநாயக பூர்வமானது, அதற்கான உரிமை இருக்கிறது. அதுவே எதிர்த்தரப்பு கூட்டணிக்கு எதிர்கட்சிக்குன்னா அது இல்லங்கிற முடிவு. அன்புமணி ராமதாஸ் இருக்கட்டும் அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சனம் செய்யறாங்களா, அவர்களுக்கு பதில் கொடுக்கிறேன். தவிர இதனால் கூட்டணி முறிந்து விட்டது என்று சொல்லி இருக்கிறோமா? திமுக சைடு நீங்க பாருங்க, எதிர் விமர்சனம் கடுமையாக எங்களால் தான் நீங்கிற நிலைமை மாறி நீங்க என்னென்ன தவறெல்லாம் செய்தீங்க, உங்களுக்கு அப்பெல்லாம் தெரியலையா? இது போன்ற விமர்சனம் கூட்டணியை உடையக்கூடிய அளவு, உடைந்து விட்ட அளவுக்கு அதனால இதற்கும் ஜனநாயக ரீதியிலே நாங்கள் கூட்டணி அமைத்து அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறோம் கூட்டணி கட்சி. ஆனால் இவர்கள் எப்பொழுதா இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிகளை தங்களுடைய அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள். திமுக சார், அதாவது சார் இன்னொன்னு ஒன்னே ஒன்னு